ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு கூகுள் ப்ளே கன்சோல் அப்படிங்கிற வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணோம். அது க்ரியேட் பண்ணுற டைமில் அந்த அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அமெரிக்கன் டாலரில் $25 வந்து நம்ம பே பண்ணி ஒரு அக்கௌண்ட் வாங்கினா மட்டும்தான் நம்ம எடுக்கிற ஆப்ஸை வந்து அதில் வந்து பப்ளிஷ் பண்ண முடியும். அது போக பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ணுற ஆப்பை ஏபிகே ஃபைலாக அதில் வந்து அப்லோட் பண்ண முடியாது, அதை வந்து பண்டில் தான் வந்து அப்லோட் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கூகுள் அதாவது ஒவ்வொரு ஆப் டெவலப்பரோட அக்கௌண்ட்டுமே இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இன்பாக்ஸில் எனக்கு என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்டேட் யுவர் டார்கெட் ஏபிஐ லெவல் 31 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது August 31 டார்கெட் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. இப்போ ஆல்ரெடி பண்ணிட்டேன், பட் இன்னும் பப்ளிஷ் பண்ணாமல் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா யுவர் அப்டேட் இஸ் ரெடி டு பப்ளிஷ்னு இருக்கா. நான் வந்து ஆல்ரெடி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஷேர் சேட்டில் வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு நம்ம ஆப்புக்குள்ளே லிங்கை கிளிக் பண்ணாலே சாட் ரூமுக்குள்ளே போகிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஒன் மாதிரி. இப்போ அந்த அப்டேட் வந்து கூகுளில் வந்து ரிவ்யூக்கு கொடுத்துருந்தேன். ப்ரொடக்ஷனில் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கே இருக்கும், இந்த ஆப் பண்டில்ஸ் இருக்குல்ல, ஆப் பண்டில் எக்ஸ்ப்ளோரரில் தான் இதை வந்து பண்டிலாக க்ரியேட் பண்ணி அதில் வந்து அப்டேட் வந்து பண்ணுவேன் ஒவ்வொரு கூகுள் டெவலப்பரும். அதில் இப்போ பார்த்தீங்கன்னா அப்லோட் நியூ வெர்ஷன் இருக்கா, ஒவ்வொரு ஆப்பும் அப்டேட் வர டைம்லையும் ஒவ்வொரு டெவலப்பரும் அந்த ஆப்புக்கான அப்டேட்டடான ஏபிபி ஃபைலை எடுத்து இங்கே தான் அப்லோட் பண்ணுவாங்க. ஓகேயா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆப் பண்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது பார்த்திங்கன்னா வெர்ஷன் கோடு ஒன்று யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இது வந்து 2022 May 27 நான் அப்டேட் பண்ணேன். 586 பேர் வந்து இந்த ஆப்பை, இந்த பண்டில் உள்ள ஒரு ஆப்பை வந்து மொபைல் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி காமிக்குது. இப்போ புதிய பண்டில் பார்த்தீங்க அப்படின்னா வெர்ஷன் 2 கோடு இருக்குது, 2. அப்புறம் 25 August 25 அதாவது இந்த மாதம் மத்தியானம் 2:40 வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன்ருக்கு. இன்ஸ்டால் பேஸு 100க்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. ஆக்டிவில் இருக்குது, பட் இது வந்து நான் இன்னும் ரிலீஸ் கொடுக்கல. இதை வந்து ரோல் அவுட் கொடுத்தேன் அப்படின்னா தான் இது பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும்னா பப்ளிஷ் ஓவர் நியூஸ் இருக்குல்ல, இப்போ இதில் வந்து எனக்கு இருக்கும். இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா சும்மா இந்த மாதிரி எரர்லாம் நிறையா காமிக்கும், மெயிலெலாம் வந்துகிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டார்ட் ஃபுல் ரோல் அவுட் அப்படின்னு ஒரு பப்ளிஷ் ஒன் சேஞ்சுன் இருக்கா, இதை வந்து நான் ஃபுல் ரோல் அவுட் கொடுக்கணும். இப்போ ஷேர் சேட்டில் உங்களுக்குலாம் ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் வரும். அந்த அப்டேட் வந்த உடனே நீங்கள் சொல்லுவீங்க, ப்ரோ அவங்களுக்கு காமிக்குது எனக்கு மட்டும் காமிக்கல ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்களே. அதாவது ஒரு அப்டேட் கொடுக்குறப்போ உடனே எல்லாரையும் ரீச் ஆகாது, கொஞ்சம் கொஞ்சம் பேராக தான் ரீச் ஆகும். இப்போ அதே மாதிரி தான். இப்போ பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணுறேன், ஸ்டார்ட் ஃபுல் ரோல் அவுட் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன வருதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெடி டு பப்ளிஷ்னு வந்துருச்சா, ரிலீஸ் டெலிவரி 7.64 MB நம்மளோட ஏஜென்சி ஆப்போட சைஸ் இருக்குது. பர்சன்டேஜ் ஆஃப் இன்ஸ்டால் பேஸ் ரிலீஸ், இப்போ வந்து இது வந்து ரிலீஸ் ஆயிருச்சா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணோம். பேக் பண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளது வந்து ரெக்யூர்டு ஃபீச்சர் அப்படின்னு வந்துருச்சா பண்டில். இப்போ ஐ திங்க் இது எல்லாமே வந்துட்டு கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோடது வந்துட்டு இதிலலாம் ஆப் சப்போர்ட் ஆகுன்னு பார்த்துக்கலாம். இது வந்து கோ டு ஆண்ட்ராய்ட் கேட்டகிரி கேட்லாக் இருக்கா. இது ரெண்டெல்லாம் பெர்மிஷன்னா கிட்டத்தட்ட 24 பெர்மிஷன்ஸ் நெட்ஒர்க் ஆக்சஸ் கேட்கும், அப்புறம் அப்டேட் கேட்கும், செட்டிங்ஸ் அப்டேட் ஷார்ட்கட்ஸ்லாம் வந்து கேட்கும், ஃபீச்சர்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏபிஐ லெவல் டார்கெட் வந்து 33, இதுதான் வந்து நியூ வெர்ஷன். இது கம்பல்சரி இல்லைனா நாங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி நமக்கு மெயில் பண்ணிட்டாங்க. அதனால் 31 to 33 வந்து அப்டேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீன்ஸ் வந்து ஸ்மால் ஸ்க்ரீன் ஒர்க் ஆகும், சின்ன ஃபோனில் நார்மல் ஸ்க்ரீனு லார்ஜ் பெரிய ஃபோனாக இருந்தாலுமே நம்ம ஏஜென்சி ஆப் வந்து சப்போர்ட் ஆகும். இப்போ வந்து ஆண்ட்ராய்ட் 13 வெர்ஷன் வச்சுருக்கிறவங்க கூட அதை யூஸ் பண்ணலாம். இப்போ லொக்கேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 85 லொக்கேஷன்ஸில் வந்து இது வந்து நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் நம்மளோட ஏஜென்சி ஆப். இப்போ வந்து மொபைலில் அப்டேட் டெலிவரியில் செக் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம புதுசாக க்ரியேட் பண்ண பண்டில். ஓகே, நியூ அப்டேட்டு, இன்டர்னல் காப்பி ஷேரிங் லிங்க்கு, ஒரிஜினல் ஃபைல், அதாவது நம்ம ஏஜென்சி ஆப்போட ஒரிஜினல் ஃபைல் வந்து 13.3 MB. ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து பண்ணுறப்போ உங்களுக்கு வெறும் ஒரு 5 MB இல்லைனா 7 MB அந்த மாதிரி தான் வரும். ஏன்னா அந்தளவுக்கு கம்மியாக இருந்தால் தான் உங்கள் ஃபோனில் ஸ்டோரேஜ் அதிகமாக குடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக குறைச்சி வச்சுருக்கோம். இப்போ இந்த ரோல் அவுட் கொடுத்தோம்ல, இது வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகிருக்கு, கொஞ்சம் நாளாக மேபி இன்றைக்கி இல்லை நாளைக்கு இல்லை 2 days கூட ஆகலாம், இல்லைனா இந்த வீக்குக்குள்ளே உங்கள் எல்லாருக்குமே அப்டேட் வந்து ஒர்க் ஆகிடும். ஜஸ்ட்டு நீங்கள் குரூப் சாட் ரூமுக்கு வந்து ஷேர் சேட் போகிற ஆப்ஷன் கொடுத்துரும், அது நம்ம ஏஜென்சி சாட் ரூம்ஸ் எல்லாம் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் ஜோன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணலாம் கால் பண்ணுறது. இல்லைனா கிளிக் பண்ணிங்கன்னா நேராக
chat room குள்ள போற ஃபீச்சர் வந்து கூடிய சீக்கிரம் வந்துரும் இப்ப பாத்தீங்கன்னா பப்ளிஷ் கொடுத்தாச்சு பாத்தீங்கன்னா பப்ளிஷ் ஒன் சேஞ்ச் பாத்தீங்கன்னா சேஞ்சஸ் யூசுவலி கூகுள் ப்ளே 1 hour but take long இப்போ பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துல வந்து இந்த பப்ளிஷ் ஆயிரும் அப்படினு சொல்லி போட்டாங்க இப்போ வந்து பப்ளிஷ் கொடுத்துட்டோம் இன்னொரு 1 hour 8:30 ஆச்சு ஒரு 9:30 மணி இல்ல 10 மணிக்கு எல்லாமே உங்க போனுக்கு வந்து இந்த அப்டேட் வந்து வர்க் ஆக தொடங்கிரும் இப்படி தான் ஒவ்வொரு கூகுள் டெவலப்பரும் அவங்களோட பண்டில கிரியேட் பண்ணி உள்ள அப்டேட் பண்ணிட்டு பப்ளிஷ் பண்றாங்க இப்போ வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல போனோம் அப்படின்னா இப்போ இந்த எரர் மெசேஜ்லாம் இருக்குல்ல இதெல்லாம் நமக்கு போயிடும் ஏன்னா நம்ம புது வெர்ஷன் வந்து அப்டேட் பண்ணிட்டோம் இது வந்து ஆப் வந்து எந்தெந்த கண்ட்ரியில ஷோ ஆகணும் அப்படிங்கிறது வந்து செட் பண்ண முடியும் அதில் வந்து டேட்டாஸ் கிடைக்கும் எந்தெந்த கண்ட்ரியில் எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் நம்ம ஏஜென்சி ஆப்போட ஆடியன்ஸ் வந்து இந்தியா அரபு எமிரேட்ஸ் சிங்கப்பூர் மலேசியா மால்தீவ் குவைத்து கத்தார் கனடா பஹ்ரைன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கண்ட்ரீஸில் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு அதாவது வேலைக்கு போயிருப்பாங்க அங்கேருந்துலாம் யூஸ் பண்ணுறாங்களா அவங்களோட டேட்டாஸ் தான் அது வந்து பர்சன்டேஜ் செக் பண்ணலாம் இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த 29ஆம் தேதி வந்துட்டு மொத்தமாக 546 பேர் மொபைலில் வந்து நம்ம ஏஜென்சி ஆப் இருக்குது இதில் 516 பேர் இந்தியாவிலையும் சிங்கப்பூரில் 7 பேரும் சவுதி அரேபியாவில் 6 பேரும் மலேசியாவில் 4 பேரும் இந்த மாதிரி துல்லியமான நமக்கு டேட்டா கிடைக்கும் அது போக பார்த்திங்கன்னா அவங்க என்ன மொபைல் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற டேட்டாஸ் கூட நமக்கு பார்க்குறக்கான டெவலப்பருக்கான ஆப்ஷன் இருக்குது என்ன மாடல் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கூட பார்க்கலாம் இதுதான் வந்துட்டு ஒவ்வொரு டெவலப்பரும் இந்த டெவலப் பண்ணி உள்ள பப்ளிஷ் பண்ணுறது இந்த மாதிரி அக்கௌண்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கூகுளில் வந்து $25 எடுத்து வாங்கிக்கலாம் பட் நீங்கள் ஏபிகேவாக க்ரியேட் பண்ணக்கூடாது பண்டில் ஃபைலாக தான் அப்லோட் பண்ணும் பாருங்கள் இதில் வந்து நியூ டெவலப்பர் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் அதாவது செகண்ட் இன்னொரு ஐடி ஆட் பண்ணியிருந்தேன் அதுலேருந்து பண்ணணும் இந்த மாதிரிலாம் வந்துடும் இந்த மாதிரி நிறைய மெயில் வரும் அடிக்கடி மெயிலெலாம் வந்துச்சுன்னா நம்ம செக் பண்ணணும் இதுக்குள்ள மெசேஜ் இருக்கும் ஏன்னா அடிக்கடி கூகுள் ப்ளேஸில் பார்த்தீங்கன்னா ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க அவங்க சேஞ்சஸ் கொண்டு வரப்போ நம்ம அதை சேஞ்ச் பண்ணல அப்படின்னா பாலிசியை சேஞ்ச் பண்ணலாம் நம்ம ஆப் வந்து அதுலேருந்து துரத்தி விட்டுருவாங்க இப்போ முதல்ல ரெயின்போ ஏஜென்சி இப்போ ரெயின்போ ஏஜென்சி ஷேர்சாட் 2.0னு சேஞ்ச் பண்ணிட்டேன் அது போக பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் பார்க்குறப்போ நேராக கீழே ஃபோன் நம்பருமே வர மாதிரி ஆட் பண்ணியிருப்பேன் இப்போ வந்து ப்ளே ஸ்டோரில் போட்டு பார்க்கலாமா ரெயின்போ ஏஜென்சின்னு அடிப்போம் கூகுளில் என்ன வருதுன்னு பார்ப்போம் போட்டால் நம்ம லொக்கேஷன் காட்டுது வெரிஃபைட் ஆயிடுச்சுன்னு காட்டுது அப்படியே கீழே போனால் லிங்க்டு டாட் இன் ப்ரொஃபைல் மேனேஜ் ஜஸ்டே இல்லை வேறு எங்கெங்கேயோ இருந்து வருது மேன் பவர்னெலாம் ஒரு சர்வீஸ் இருக்காமே ப்ளே ஸ்டோரில் வந்து ரெயின்போ ஏஜென்சின்னு ஒன்று இருக்குது ஏன்னா தெலுங்கில் காட்டுது ஆமாம் தெரியாமல் கன்னடாவை சூஸ் பண்ணிட்டேங்க மேலே அதனால தான் அப்படி காட்டுது எனக்கும் கன்னடா இதுதான் வந்து நம்ம ஏஜென்சியோட புது அப்டேட் கீழே ரெயின்போ ஏஜென்சி ஷேர் சாட் கார்த்தின்னு இருக்கேன் ஃபோன் நம்பர் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு சப்போஸ் நிறையா பேர்த்துக்கு எடுக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்குன்னாங்க என்ன மறுபடியும் மேலே தெலுங்கில் மாறிச்சு சே கன்னடாவில் மாறிச்சு இது ஏன் மாறிச்சுன்னு தெரியல எனக்கு கன்னடா படிக்க தெரியாது அப்படியே கீழே பார்த்தோம்னா இது வந்து புது ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணியிருக்கேன் என்னென்ன ஃபீச்சர் இருக்குது அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிட்டோம் கீழே நம்ம டீட்டெயில் இருக்கு நம்ம சாட்ரூம் லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணி கூட வந்துக்கலாம் இதில் வந்து ரிவ்யூஸ்லாம் நிறைய பேர் பாசிட்டிவ் ரிவ்யூ பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் உங்களுக்கு ஏதாவது புதுசாக அப்டேட் வேணுனாலும் அதில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த ஃபீச்சர் நல்லா இருக்கான்னு பாருங்கள் அதாவது ஷேர் சாட்லேயே எந்த ஏஜென்சி கிட்டேயுமே வந்துட்டு இந்த மாதிரி ஆப் கிடையாது நம்ம ஏஜென்சியில் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஜஸ்ட் இதுலேயே பார்க்கலாம் நீங்களே உங்களோட சேலரி செக் பண்ணிக்கலாம் பேங்க் அக்கௌண்ட் அப்டேட் பண்ணிக்கலாம் இன்னிங் அப்ளை பண்ணலாம் புதுசு புதுசாக அப்டேட் வரதெல்லாம் பார்த்துக்கலாம் இப்போ நீங்கள் ஒவ்வொரு குரூப் வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்து அவங்க போகிறதெல்லாம் டெய்லியும் பார்த்து இப்போ லாங்குவேஜ் வைஸாகவே நீங்கள் கிஃப்ட் சாட் ரூம் அப்ளை பண்ணலாம் லைவ் அப்ளை பண்ணலாம் பின்னிங் அப்ளை பண்ணலாம் அது எப்படி அப்ளை பண்ணுங்கிற வீடியோ கீழே கொடுத்துருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா அந்த செக் பண்ணுவோம்ல செக் பண்ணுற ஆப்ஷன்ஸு பின்னிங் நாளைக்கு அப்ரூவ் ஆயிருக்கான்னு செக் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது பேங்க் அக்கௌண்ட் வந்து நீங்கள் தனித்தனியாக அவங்க டீட்டெயில் ஆட் பண்ணிக்கலாம் அது வெரிஃபை பண்ணிக்குவோம் ஜெம்ஸ் ரிப்போர்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுவாங்க மேபி அது நமக்கு ஒரு சிலருக்கு வந்து ஃபைல் இல்லைன்னா ஓப்பன் ஆகாது இதுக்காகவே நீங்கள் PDF ஃபைல் வச்சுருக்கணும் இல்லைனா ஏதாவது ஓப்பன் பண்ணுற ஃபைல்லாம் வச்சுருக்கணும் பட் நம்ம ஏஜென்சி பொறுத்து நம்ம ஏஜென்சி அப்படியே ஜஸ்ட் இது எல்லாமே பார்த்துக்கலாம் இன்னும் புதுசு புதுசாக அப்டேட் வரும் ரெயின்போ ஏஜென்சியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஓப்பனாக ஆன்லைன்லேயே நீங்கள் ஆப்லேயே செக் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் இன்னொருத்தங்கக்கிட்ட போய் கேட்க வேணாம் எனக்கு எவ்வளோ ஜெம்ஸ் வந்துருக்கு சேலரி எவ்வளோ வந்துருக்குன்னு நீங்கள் தான் அட்மினாக உங்கள் குரூப் ஓப்பன் பண்ணுங்கள் நீங்களே உள்ளே போய் சிம்பிளாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதனால் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு தான் ஒரு சில ஏஜென்சியில் சேலரி எவ்வளோன்னு சொல்ல மாட்டாங்க ஜெம்ஸ் ரிப்போர்ட் தர மாட்டாங்க அதை விட பெஸ்ட்டான ஒரு ஏஜென்சி நம்ம வந்து
அதனால பாருங்க ட்ரெண்டிங் வரும் ஒரு மெசேஜ் வருது. ஓ நோ,